ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி ஃபேஷன் டியூப். இன்றைக்கி நம்ம வந்து லாக்மி 9 to 5 ப்ரைமர் ப்ளஸ் மேட் பர்ஃபெக்ட் கவர் ஃபவுண்டேஷன், இதை பற்றின ஒரு ரிவ்யூ வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி இருக்கும். சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலித்தீன் கவர் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இது நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஃபவுண்டேஷன் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ரிவ்யூ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி சிம்பிளாக ஃபஸ்ட்டே சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நிஜமாலுமே ஒரு சூப்பரான ஒரு ஃபவுண்டேஷன். அதோட நிறைய குறைகள் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். பேக்கெட்டே நம்ம ஓப்பன் பண்ணலை. அதுக்கு முன்னாடி எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து 2 ஷேட் வந்து வாங்கியிருக்கேன். இந்த இருக்குது பாருங்கள், காமிக்கிறேன். அதை பற்றியும் சொல்கிறேன். இது வாங்கி நான் வந்து யூஸ் பண்ணதுனால தான் நான் வந்து சொல்கிறேன். மறுபடியும் நான் வந்து இதை வந்து வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பழைய ஃபவுண்டேஷன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷனில் நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா இந்த N340 நியூட்ரல் ஆல்மண்ட். இது தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாங்கினேன். நான் உங்களுக்கு அந்த இந்த ஷேடு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து இன்னும் லைட்டாக தெரியும், பட் கொஞ்சம் டார்க் தான். இது வந்து பார்த்திங்கன்னா N260 நியூட்ரல் ஹனி அப்படிங்கிற அந்த ஷேட் வந்து இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதை விட அது வந்து கொஞ்சம் கூட லைட்டாக வந்து இருக்குது. இந்த 2 ஷேடு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாங்கினேன். இப்போ வந்து வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஷேட். அதையும் நான் வந்து காமிச்சிட்டு இதனுடைய ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் மாதிரி இருக்கு பாருங்கள், அதை எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து என்ன ஷேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா W320 வார்ம் கேரமல் அப்படிங்கிறது. இதுவும் நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ லைட் வந்து நான் கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஷேடு வந்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நியூட்ரல் ஆல்மண்டு, செகண்ட் இருக்கக்கூடியது நியூட்ரல் ஹனி, தேர்ட் இருக்கக்கூடியது வந்து வார்ம் கேரமல். ஸோ இந்த 3 வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 வந்து ஏற்கனவே வாங்கி நான் வந்து யூஸ் பண்ணது. இந்த ஃபவுண்டேஷன் வந்து யாருக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்கின் டைப்பை பொறுத்தவரையில் நார்மல் ஸ்கின், அதே மாதிரி ஆயிலி ஸ்கின், அவங்களுக்கு வந்து 2 பேருக்குமே நல்லாவே செட் ஆகும். இதே வந்து நம்ம ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா, நல்லா வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து மாய்ஸ்சரைசர்லாம் போட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து போட்டுக்கணும். எனக்கு வந்து ட்ரை ஸ்கின் தான், ஆனாலுமே எனக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப பிடிக்கும். நான் எப்படி வந்து அப்ளை பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் கூட இந்த ஃபவுண்டேஷன்லேயுமே நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி போடுவேன். அப்போ எனக்கு வந்து ஓகேவாக இருக்கும். இந்த ஃபவுண்டேஷனோட கவரேஜை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி தான் சொல்லலாம். அதே வந்து நம்ம 2 லேயராக அந்த மாதிரி போடும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் கூட இன்னும் ஹை கவரேஜ் கிடைக்கிறது மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது வந்து எந்த அளவுக்கு நமக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 5 ஹவர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு போட்டிருந்தேன். அது வரை எனக்கு நல்லாவே ஃபேஸில் அப்படியே இருந்துச்சு. சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க 8 ஹவர்ஸ் எல்லாம் கூட போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக கூட நமக்கு வந்து இது வந்து இருக்கும். ரேட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேடை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. சிலதெல்லாம் வந்து 200 சம்திங் தான் இருக்குது, சிலது 300 கொடுத்துருக்காங்க, சிலது 400 கொடுத்துருக்காங்க. நான் வந்து அமேசானில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஷேடில் வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து என்ன ஷேடு வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம், வாங்கி போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் வந்து நான் எதுக்காக ஃபஸ்ட்டு 2 வாங்கினேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினது நியூட்ரல் ஆல்மண்டு, அந்த ஷேட் தான் வந்து வாங்கியிருந்தேன். அப்போ அது என்னோடய ஃபேஸில் போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டார்க்காக வந்து இருந்துச்சு எனக்கு அது வந்து. ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணேன்னா, செகண்ட் இருக்கக்கூடியது நியூட்ரல் ஹனி வந்து வாங்கினேன். ஆனால் ரெண்டும் மேட்ச் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஷேடு வந்து எனக்கு பர்ஃபெக்டாக நல்லா வந்துடுச்சு. ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து நான் ஃபேஸில் போடும்போது குட்டி குட்டியாக எனக்கு வேர்க்குரு வர்றது மாதிரி வந்துச்சு. அதே வந்து நான் ஒரு ஷேடு மட்டும் தனியாக போடும்போது அந்த மாதிரி வரல, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடும்போது வந்துச்சு. ஒருவேளை எனக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறதுனால கூட அந்த மாதிரி வந்திருக்கலாம். ஸோ அதை நான் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் எப்படி போட ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூட்ரல் ஆல்மண்ட் வந்து நான் வந்து போடும்போது என்ன பண்ணுவேன்னா, இந்த ஃபவுண்டேஷன் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே போடக்கூடிய காம்பாக்ட் பவுடர் வந்து கொஞ்சம் லைட்டாக போட்டுப்பேன். அப்போ வந்து ஓரளவுக்கு அது செட் ஆயிரும். அது மட்டும் இல்லை, அது ஓரளவுக்கு நம்ம டே டைம் ஃபங்க்ஷன் அதுக்கெல்லாம் நான் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். அதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நைட்டில் எல்லாம் போகிறோம் அப்படின்னா நியூட்ரல் ஹனி வந்து போடுவேன். ஏன்னா அது கொஞ்சம் லைட் கலராக தான் இருக்கும்.
அதுதான் நான் வந்து போட்டுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய காம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் லைட்டாக அந்த மாதிரி போட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்ம போடும்போது அதுவும் ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டுமே நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ நான் எதுக்காக வார்ம் கேரமல் வாங்கியிருக்கேன்னா, இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டேட் வந்து முடிஞ்சிடுச்சு, இந்த ஜனவரியோட முடிஞ்சிடுச்சு. சரின்ட்டு தான் நம்ம அப்புறம் இந்த ரெண்டு ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி வாங்க தேவையில்லை, வார்ம் கேரமல் வந்து ஓரளவுக்கு எனக்கு ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகும்னு நினச்சிட்டு நான் வந்து வாங்கியிருக்கேன். இன்னும் நான் செக் பண்ணி பார்க்கல, ஏன்னா இப்போ தான் நான் வந்து இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். மற்றபடி ரிவ்யூ வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணதுனால அதை வச்சு நான் வந்து ரிவ்யூ சொல்லிட்டேன். நல்ல ஃபவுண்டேஷன் தான், ஆயிலி ஸ்கின் அதே மாதிரி நார்மல் ஸ்கின்னுக்கெல்லாம் சூப்பராக வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஷேடு பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அதை வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய பியூட்டி டிப்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.